2023ல ரெண்டாவது பேஜ்ல வந்தே நான் நாலு மாடு ஓடிச்சு காயை மட்டும் வெளியில போய் தையல் போட போனேன். அப்ப வந்து நாலு மாடு நான் பிடிச்சி வெளியில தையல் போட்டு வரையில கருப்பாயிரணி கார்த்தி வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியல, இந்த வருஷமும் டோக்கன் பதியல. டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்ல அந்த பையன்ட்ட. இவர் என்ன பண்றாரு, அமைச்சர் அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வீரர்களை அசிங்கப்படுத்துறாங்க. உள்ள வந்து இன்னைக்கு நான் ரெண்டாவது பேஜ்ல இறங்கி ரெண்டாவது பேச்சு மூணாவது பேச்சு சேர்த்து 11 மாதம் நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை 13 மாதம் நான் பிடிச்சிருக்கேன், 13 மாதம் நான் பிடிச்சிருக்கேன். என்கிட்ட வீடியோ இருக்கு. திருப்பி நான் வந்து கேட்குறேன், என்னை ஒரு 11:30 வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்தை இருக்கு, அங்கே போய் படுத்துட்டேன். அமைச்சருங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேச்சு தான் பிடிக்கணும், மூணாவது லீடிங் பேச்சு ஒன்று கொடுக்குறோம், அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த கருப்பாயினி காட்டி அஞ்சாவது பேச்சில் உள்ளே வந்தார். கருப்பாயினி காட்டி அஞ்சாவது பேச்சில் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி 5, 6, 7 இந்த மூணு பேஜ்லேயும் அவர் மாடு பிடிச்சிருக்காரு. நான் வந்து உள்ளே போய் நான் அமைச்சர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு பேஜில் படிக்கீங்க என்ன நியாயம், நான் காலையில் 11 மாடு பிடிச்சேன், என்ன வெளியே அனுப்பிச்சி விட்டீங்க, இது நான் மொத்தமாக லீடிங் நின்று பிடிச்சிருப்பேன், என்ன வெளியே அனுப்பிச்சி விட்டீங்க, இவனுக்கு மட்டும் என்ன அது இல்லை. அவன் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே 2 மாடு தான் பிடிச்சான், செகண்ட் பேஜில் 4 மாடு தான், மொத்தம் 6 மாடு தான் கணக்கு. அவனுக்கு 11 மாடு கணக்கு எழுதியிருக்காங்க. நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன். எனக்கு வந்து பரிசு முக்கியம் இல்லை, என்னை அறிவிச்சா போதும், எனக்கு கார் பரிசு தேவையில்லை, என்னை ஃபர்ஸ்ட் பரிசுன்னு அறிவிச்சா போதும். என் பேர் அபிஷித்தர். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.